ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் காலை வணக்கம். நாம் இன்றைக்கி அதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா சற்று முன் வெளியான முக்கியமான செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோ முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இது வரைக்கும் அக்னிபூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் 11 வகுப்பு துணைத் தேர்வு முடிவுகள் நவம்பர் 9 காலை 11 அளவில் வெளியாகும் என்று அரசு தேர்வு இயக்கம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை முதன்மை செயலாளராக அமுதா ஐஏஎஸ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் தமிழகத்தில் 10 ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது. நவம்பர் மாத கடைசியில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் 2022-23 நிதியாண்டுக்கான ஒன்றிய பட்ஜெட் தயாரிப்பு பணிகள் தொடங்கியுள்ளது. வங்கக்கடலில் நவம்பர் 9 காற்றழுத்தம் உருவாக உள்ளதால் நவம்பர் 10, 11 மற்றும் 12 ஆகிய தேதிகளில் தென்மேற்கு வங்கக்கடல், தமிழக ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நீர்வளத்துறை மற்றும் பொதுத்துறை ஆகியவற்றை இரண்டாக பிரித்து தமிழக அரசு அதற்கான அரசாணை வெளியிட்டுள்ளது. பயிர்கடன் வழங்கியதில் முறைகேடு செய்ததை அடுத்து அதிமுக கூட்டுறவு சங்க தலைவர் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சிபிஎஸ்இ 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கான நுழைவு சீட்டு மற்றும் தேர்தல் வழிகாட்டுதல் குறித்து நவம்பர் 9 என்று இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியாய விலை கடைகளில் மானிய விலை உணவு தானியத்திற்கு மேல் கூடுதலாக 5 கிலோ உணவு தானியம் வழங்கும் திட்டம் வரும் 30 பின்னர் நீட்டிக்கப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நிர்வாக வசதிக்காக 22 லட்சம் சதுர அடியில் புதிய தலைமை செயலகத்தை அமைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. திமுக தேர்தல் அறிக்கையில் கூறியபடி தேசிய மற்றும் தனியார் வங்கிகள் உட்பட அனைத்து வங்கிகளிலும் 5 சவரன் நகைக்கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். திருச்செந்தூர் செந்திலாண்டவர் கோவிலில் 2000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது 4000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முழுநேர அன்னதான விரிவாக்க திட்டத்தை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் லோகோ வடிவமைத்தால் 5000 ரூபாய் ஊக்கத்தொகை பரிசாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் எவ்வளவு பிரதிநிதித்துவம் கிடைத்துள்ளது என்பது குறித்து புள்ளி விவரங்களை வெள்ளை அறிக்கையாக தமிழக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கடற்பாசி சிறப்பு பூங்கா மூலம் மீனவ மகளிருக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதுடன் அவர்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றுவதற்கு சிறப்பு வாய்ப்பு உருவாகும் என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார். பொய்கை அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 288 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 36,328 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போல் 1 கிராம் வெள்ளியின் விலை 68 ரூபாய் 70 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.